Hi students, now we will see video la quartile deviation la continuous series eppadi pandrathu appadina paaka porom. Continuous series find pandrathukku vandu formula vandu rendu irukku. One vandu quartile deviation find pandrathukku, innonu vandu coefficient of quartile deviation find pandrathukku. Quartile deviation find pandrathukku formula q3 minus q1 divided by 2. Coefficient of qd find pandrathukku q3 minus q1 divided by q3 plus q1. Indha rendu formula da. In the two formulas, we apply Q1 value and Q3 value. In the two formulas, this problem is done. Q1 Q3 formulas are done. Q1 apply two formulas. Then Q3 apply two formulas. Q1 find the first formula is n by 4th item. அதுக்கப்புறம் Q1 கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா என்ன அப்படினா L1 plus N by 4 minus CF divided by F into I. இதான் வந்து Q1 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரெண்டு ஃபார்முலாஸ். ஃபர்ஸ்ட் இதை அப்ளை பண்ணி அந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி இதில் போடணும். அப்புறம் வந்து இந்த வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் Q3 கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா என்னென்னா 3n by 4th ஐட்டம். இந்த 3n by 4 ஐட்டம் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு தான் வந்து ரெண்டாவது ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதில் வந்து ரெண்டாவது ஃபார்முலா Q3 கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா L1 plus 3n by 4 minus CF divided by F into I. இதான் வந்து Q3 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்புறம் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Calculate quartile deviation and coefficient of quartile deviation. Quartile deviation, அதாவது QD யும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, coefficient of quartile deviation கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே ரெண்டுக்குமே ஃபார்முலா நாங்கள் பார்த்துட்டோம். QDக்கு இந்த ஃபார்முலா, coefficient of QDக்கு அடுத்த ஃபார்முலா. ப்ராப்ளம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனாக டிஸ்க்ரீட் சீரீஸாக கன்யூஸ் சீரீஸான்னு ஃபைன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன் எப்படி ஃபைன் பண்ணணும், குவார்டைல் டிஸ்க்ரீட் சீரீஸ் எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்க்கலனா பாருங்கள். கண்டினியூஸ் சீரீஸ் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 0 to 10, 10 to 20 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இது கண்டினியூஸ் சீரீஸ் அப்படின்னு ஃபைன் பண்ணலாம். 0 to 10, 10 to 20 அல்லது 100 to 200, 200 to 300 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன தான் கண்டினியூஸ் சீரீஸ். இங்கே எக்ஸோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, எஃபோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ப்ராப்ளம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேப்லர் காலம் போடணும். ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து கொடுத்துருக்க எஃபோட வேல்யூவை அப்படியே காப்பி பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து கொடுத்துருக்க எஃபோட வேல்யூவையும் காப்பி பண்ணுங்கள். அடுத்ததில் காலத்தில் என்ன எழுதணும் அப்படின்னா CF கண்டுபிடிக்கணும். CFனா கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். அது எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்க 3 வேல்யூ, இங்கே ஃபஸ்ட்டு எஃபில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அந்த வேல்யூவை அப்படியே நீங்கள் CFல எழுதணும். இங்கே ஃபஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, அதே வேல்யூவை இங்கே காப்பி பண்ணுங்கள். 3 இந்த 3 plus 9 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 12 plus 15 ஆட் பண்ணிங்கன்னா 27 கிடைக்கும். 27 34 ஆட் பண்ணிங்கன்னா 61 கிடைக்கும். அப்புறம் கிடைச்ச ஆன்சர் 61 இந்த 18 ஆட் பண்ணிங்கன்னா 79 கிடைக்கும். 79 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 84 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்க எஃபோட வேல்யூ அவ்வளோத்தையும் நீங்கள் டோட்டல் பண்ணிங்களா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கேபிட்டல் N கிடைக்கும். டோட்டல் பண்ணணும், கொடுத்துருக்க அவ்வளோ வேல்யூஸையும் வந்து என்ன பண்ணணும்னா டோட்டல் பண்ணணும். நம்ம வந்து இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனில் எக்ஸோட வேல்யூ அவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், கவுண்ட் பண்ணி எழுதுவோம். கவுண்ட் பண்ணால் நமக்கு என்னோட வேல்யூ கிடைக்கும். பட் டிஸ்க்ரீட் சீரீஸ்லேயும் கண்டினியூஸ் சீரீஸில் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்குற எஃபோட வேல்யூ அவ்வளோத்தையும் நீங்கள் டோட்டல் பண்ணி எழுதணும். டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் எவ்வளோ கிடைக்கும்னா 84 கிடைக்கும். இதுதான் வந்து கேபிட்டல் என்னோட வேல்யூ. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து QD கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னது, Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை 2 தான் வந்து ஃபார்முலா. ஃபஸ்ட் நமக்கு அப்போ Q1 வேல்யூ அண்ட் Q3 வேல்யூ தெரியணும். ஃபஸ்ட்டு Q1 வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது N பை 4th ஐட்டம். ஸோ நமக்கு என்னோட வேல்யூ தெரியும், என்னது நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 84. ஸோ இந்த 84 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 21st ஐட்டம் கிடைக்குது.
இதான் வந்து கிடச்சிரு Q1க்கு கிடச்சிருக்க ஆன்சர். இப்போ இந்த 21st ஐட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த 21st எங்கே இருக்குது டேப்லர் காலத்தில் பார்க்கணும். டேப்லர் காலத்தில் CFல இந்த 21st எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே வந்து 12 முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன வரைக்கும் இருக்குது 27 வரைக்கும் இருக்குது. அப்போ 13லேருந்து 27 வரைக்கும் எதில் தான் இருக்குது, இந்த காலத்தில் தான், சாரி இந்த ரோவில் தான் இருக்குது. 21 வந்து அப்போ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 21 நமக்கு இந்த ரோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ 21க்கு நேராக இருக்க எக்ஸோட வேல்யூ என்னது, 22 30. இப்போ இந்த 22 30 வச்சு தான் நாம் என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, L1 + N/4 - CF/F(I) தான் வந்து செகண்ட் ஃபார்முலா. இப்போ நமக்கு எல் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே நமக்கு 22 30 இருக்கிறதுலேயே வந்து சின்ன வேல்யூ எது, 20 தான் வந்து சின்ன வேல்யூ. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இதில் லோவஸ்ட் வேல்யூவை தான் எடுக்கணும். எல்னா லோவஸ்ட் வேல்யூ, 20லேயும் 30லேயும் லோவஸ்ட் வேல்யூ என்னது 20. ஸோ 20 எடுங்க. ப்ளஸ் N/4 வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடச்சது, 21 கிடச்சது. அதாவது N/4 டிவைட் பண்ணிங்கன்னா 21 கிடச்சிருக்கு. ஸோ அந்த 21 போடுங்க. அடுத்து என்ன ஃபைன் பண்ணணும்னா, கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி ஃபைன் பண்ணணும். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி எப்படி ஃபைன் பண்ணணும்னா, இங்கே நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ என்னது 27 கிடச்சிருக்கு. இந்த 27க்கு மேலே இருக்க வேல்யூ என்னது 12. இந்த 12 தான் என்னவா எடுக்கணும் அப்படின்னா, கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சியாக எடுக்கணும். ஸோ 12 எழுதிட்டேன். அடுத்து டிவைடட் பை எஃபோட வேல்யூ தெரியணும். எஃபோட வேல்யூவை டேப்லர் காலத்தில் பார்க்கலாம். இந்த 27க்கு நேராக இருக்க எஃபோட வேல்யூ, அதாவது எஃபோட காலத்தை பாருங்கள். எஃப் காலத்தில் 27க்கு நேராக இருக்க வேல்யூ என்னது, இந்த வேல்யூ, அந்த வேல்யூவை தான் என்னென்னு எடுக்கணும். 15 தான் வந்து என்னவா எடுக்கணும்னா, எஃப்னு எடுக்கணும். இங்கே வந்து CFனா முன்னாடி இருக்க வேல்யூ எடுப்போம், பட் எஃப்க்கு என்ன வேல்யூ தான் எடுக்கணும், அதே ரோவில் இருக்க வேல்யூவை தான் எடுக்கணும். ஸோ 15 எடுத்திருக்கோம். இந்த 10 வந்து கண்டுபிடிக்கணும். ஐ வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா, இந்த பாருங்கள், இந்த காலத்தில் 22 30 இருக்குது, அப்படி தான் நான் எக்ஸோட வேல்யூ. இந்த 20 30, அதாவது 30லேருந்து 20 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். அந்த 10-ஐ தான் என்னென்னு எடுக்கணும், ஐன்னு எடுக்கணும். இப்போ நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும், கியூவோட வேல்யூ வந்து 26 கிடைக்கிது. Q1 இதான் வந்து Q1 கண்டுபிடிக்கிறதுக்குள்ளது. அடுத்து Q3யோட வேல்யூ தெரியணும். அதை போய் அதை பண்ணலாம். Q3 கண்டுபிடிக்கிறதுக்கு 3N/4th ஐட்டம், 3×N/4 போடுங்க. அதாவது 3×N-ஓட வேல்யூ நமக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 84. அதை மல்டிப்ளை பண்ணி 4 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 63. அப்போ என்ன எழுதுவோம், 63 ஐட்டம். இந்த 63 வந்து எங்கே இருக்குது அப்படின்னு டேப்லர் காலத்தில் பார்க்கணும். இந்த 63 எங்கே இருக்குது, 79 தான், இதில் தான் வந்து 63 இருக்குது. ஏன்னா 61 இந்த வேல்யூ முடிஞ்சிருச்சு. அடுத்து 62லேருந்து 79 வரைக்கும் இந்த ரோவில் தான் இருக்குது. ஸோ நமக்கு 63rd வந்து எதில் இருக்குது, இதில் தான் வந்து லைஸாக இருக்குது. ஸோ 40 to 50 தான் நம்ம என்னவா எடுக்கணும், அடுத்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு எடுக்கணும், 40 to 50. இப்போ பாருங்கள், L1 வேல்யூ என்னது, L-னா லோவஸ்ட் வேல்யூ. இந்த 40-50 லோவஸ்ட் வேல்யூ எது, 40. ஸோ 40 எடுத்திருக்கோம். ப்ளஸ் 3N/4 நமக்கு எவ்வளோ கிடச்சிது, 63 கிடச்சிருக்கு. ஸோ இந்த 63 மைனஸ் CF-ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். CF எப்படி ஃபைண்ட் பண்ணணும், இங்கே கிடச்சிருக்க வேல்யூ என்னது நமக்கு 79, இதுக்கு மேலே இருக்க வேல்யூ என்னது 61. இதை தான் வந்து என்னவா எடுக்கணும், CF-னு எடுக்கணும். ஸோ 61 CF டிவைடட் பை எஃபோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். எஃபோட வேல்யூ எவ்வளவு நம்ம டேப்லர் காலத்தில் பார்க்கலாம். இதுக்கு நேராக இருக்க வேல்யூவை தான் என்ன எழுதுவோம், இந்த ரோவில் இருக்க அதே எஃபோட வேல்யூவை தான் எழுதுவோம். எஃபோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 18 இருக்குது. ஸோ நம்ம அங்கே என்ன எழுதணும், 18 அப்படின்னு எழுதணும். இன்ட்டு 10 ஐயோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஐயோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணணும், இந்த 40 to 50, அதாவது 50லேருந்து 40 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 10 கிடைக்கும். அதான் வந்து என்னது, ஐயோட வேல்யூ. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்க, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா 41.11 கிடைக்கும். இதான் வந்து Q3யோட வேல்யூ. நம்ம Q1 வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், அண்ட் Q3யோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், குவார்டைல் டிவியேஷனோட ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ குவார்டைல் டிவியேஷனோட ஃபார்முலா என்னது, Q3 - Q1 / 2. Q3க்கு கிடைச்ச வேல்யூ வந்து 41.11 இந்த வேல்யூ. அதே மாதிரி Q1க்கு கிடைச்ச வேல்யூ எவ்வளவு, 26. ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு Q2யோட வேல்யூ கிடைக்கும். அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் Q2யும் நமக்கு ப்ராப்ளத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் ஃபைன் பண்ணணும்.
அதுக்கு ஃபார்முலா என்னது Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை Q3 ப்ளஸ் Q1. Q3 நான் உங்களுக்கு Q3யோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு 41.11, Q1னோட வேல்யூ 26. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வந்து என்ன இருக்குது, Q3 ப்ளஸ் Q1 இருக்குது. Q3யோட வேல்யூ 41.11 கிடச்சிருக்கு, Q1னோட வேல்யூ வந்து 26 கிடச்சிருக்கு. கிடச்சிருக்க வேல்யூவை நீங்கள் இதில் அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் QD கிடைக்கும். வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு, 0.23. இப்படி தான் வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபைன் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா காமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்கள், உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.